நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பேசியுள்ள சைனீஸ் பிரசிடென்ட் ஜின்பிங் அதாவது சைனா தைவான் கான்ஃபிளிக் சம்பந்தமாக இந்திய அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்திக்கு எதிராக பேசியுள்ள சைனா சைனாவின் பிரசிடென்ட் ஜின்பிங் ரஷ்யா உக்ரைன் சிக்கலில் சமாதான பேச்சுவார்த்தையில் இந்தியா கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ரிக்வெஸ்ட் உக்ரைனிடமிருந்தும் மற்ற மேற்கத்திய நாடுகளிடமிருந்தும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவான முறையில் ரஷ்யாவே போகலை நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லி இந்தியா போகலைன்னு சொல்லியாச்சு இந்தியாவின் என்எஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்களின் பதவிகாலம் ரொம்ப சீக்கிரமாக முடியுது அவரை இன்னும் இந்திய அரசு இன்னும் கூட கண்டினியூ பண்ண சொல்லுமா நமது ராணுவம் கண்டினியூ பண்ண சொல்லுமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கேரளா நாட்டில் அதிகமாகியுள்ள காலிஸ்தான்களின் வன்முறைகள் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்புவதாக நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு அதே விஷயத்தை பற்றி சைனாவும் பாகிஸ்தானும் என்ன சொல்லியிருக்கு இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்புவது பற்றி பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்ட காஷ்மீர் கூட்டங்கள் காசாவில் தாக்கப்பட்ட யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையின் கட்டிடத்தில் என்ன இருந்தது இஸ்ரேல் அதையே முக்கியமாக குறிவைத்து தாக்கியது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்தியா ரஷ்யா உறவு இந்தியா அமெரிக்கா உறவு இப்போது நடந்து முடிந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு புதிய ஷேப் எடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக நீங்க பாருங்க இந்தியா ரஷ்யா உறவுக்கு மத்தியில் சைனா ரஷ்யா உறவை எப்படி இந்தியா கையாள வேண்டும் என்ற கேள்வி நம்மில் அதிகமானவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு முடிவே இல்லாமல் தாக்கல் நடந்துக்கிட்டே இருக்கு சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய சமாதான கூட்டம் நடக்கப் போகுது வி நீட் இந்தியா இந்த பீஸ் பில்டிங் ப்ராசஸ் அதாவது உக்ரைன் ஜெலன்ஸ்கியாக இருந்தாலும் சரி உக்ரைன் மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மற்ற மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ரிப்போர்ட் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னன்னு ரஷ்யா உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இந்தியா கலந்து கொள்ள வேண்டும் இந்தியா கலந்து கொள்ளலைன்னா அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக அப்பட்டமாக இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக கருத்து வெளியிடுவதாக இருக்கும் காட்டிக்கொள்வதாக இருக்கும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகளும் சொல்லுது அமெரிக்கா இதை பற்றி பேசவில்லை இதுவரைக்கும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் சொல்லுது சுவிட்சர்லாந்தும் சொல்லுது உக்ரைனும் சொல்லுது உக்ரைன்ல நீங்க பாருங்க செலென்ஸ்கி சிங்கப்பூருக்கு போன வாரம் வந்திருந்தாரு போன வாரம் வந்தவர் சொல்றாரு இந்தியா கண்டிப்பாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் வரணும் ஆனா ரஷ்யா ஏற்கனவே ரஷ்யாவின் லாவ்ரோவ் வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செய்யப்படக்கூடிய எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் எந்த ஒரு கூட்டத்திலையும் ரஷ்யா கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டார் ரஷ்யா அந்த கூட்டத்தை ஆமோதிக்காத நேரத்தில் இந்தியா அந்த கூட்டத்தில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் சொல்லுங்க சோ இந்தியா இந்தியாவில் நடக்கும் தேர்தலையும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் காரணம் காட்டி நாங்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா உக்ரைன் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக இந்தியா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் சைனீஸ் பிரசிடெண்டும் ரெண்டு பேரும் அவங்களுடைய சிபிஇசி டெவலப்மெண்ட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புட்டின் சைனாவுக்கு வந்திருந்தார் வந்தப்ப ரெண்டு பேரும் வெளியிட்டிருந்த ஒரு பெரிய கருத்து என்னன்னா தடையில்லாத உறவு அதாவது எண்டே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சைனாவும் ரஷ்யாவும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க யார் புட்டினோ ஜிங்பிங் இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தான் மீடியா சைனா மீடியா ரெண்டு இடத்துலையுமே என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் நாடு காசாவில் செய்யக்கூடிய எல்லா ஏர் ஸ்ட்ரைக்குமே இந்தியாவிலிருந்து கொடுமையான ஆயுதங்கள் அனுப்பப்படுது இதை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம் டைம் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் போய் பாருங்க இந்தியா இஸ்ரேல் உறவு ஏன் தவிர்க்க முடியாத ஒரு உறவு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உறவாக மாறி இருக்கு அப்படின்னு பேசிட்டு தற்போது நடக்கக்கூடிய போரில் இந்தியாவின் பணமும் இந்தியாவின் ஆயுதமும் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம நேற்று வீடியோவில் கேட்டிருந்தோம் இன்னைக்கு சைனாவும் பாகிஸ்தானும் ரிப்போர்ட் வெளியிடுது இஸ்ரேலில் செய்யக்கூடிய எல்லா தாக்குதலிலுமே இஸ்ரேல் காசாவில் செய்யக்கூடிய எல்லா தாக்குதலிலுமே முக்கியமாக ஏர் ஸ்ட்ரைக் ஆகாய வழி தாக்குதலில் இந்தியாவின் ஆயுதங்கள் இந்தியாவின் மிசைல்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுது தற்போது நடந்து முடிந்த இந்த தேர்தலுக்கு பிறகு தற்போது இப்போ ஃபார்மாக போகிற கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டஃப்பான பேட்டில் ஒன்று கையில் இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் தட் இஸ் ஒன்று வந்து கவுண்டரிங் சைனா ஒன்று வந்து அவனுடைய கொடுமையான பார்டரில் நடக்கக்கூடிய அந்த நம்ம நெய்பர்வுட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய கொடுமையான ஹாஸ்டைல் செயல்பாடுகள் நம்ம பார்டரை எடுக்கணும் நம்ம இடத்த ஆக்குப்பை பண்ணணும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அருணாச்சல பிரதேஷாக இருக்கட்டும் சிக்கிமாக இருக்கட்டும் திபத்தாக இருக்கட்டும் ஏன் லடாக்காக இருக்கட்டும் இந்தியாவுக்கு தேவையான பகுதிகளை இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை அது பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் பாகிஸ்தான் வழியாக அந்த பார்டரை அந்த டெரிட்டரியை ஆக்குப்பை பண்ணுறது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான பகுதிகளை ஆக்குப்பை பண்ணுறது அப்படின்னு அதிகமான ஹாஸ்டைல் எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா இதையும் அமெரிக்கா கூட ஒரு ஸ்ட்ராங் அலை இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ராங் உறவு மேற்கத்திய நாடுகளோடு இருக்கு பார்த்தீங்களா அதையும் ரஷ்யா பக்கம் ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பார்த்தீங்களா இதையும் அப்படி கவுண்டரிங் சைனா ஸ்டாண்டிங் அப் டு சைனாஸ் ஹாஸ்டைல் பிஹேவியர்ஸ் மேக்கிங் டிசிஷன்ஸ் ஆன் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் ஸ்ட்ராங் அலை அண்ட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ரஷ்யா அப்படின்னு நான்கு முக்கியமான விஷயங்களை கவுண்டர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்முடைய புதிய கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு இது வந்து இந்தியாவில் எப்போவுமே இந்த சிக்கல் இருந்திருக்கு ஆனால் அடுத்த ஐந்து வருடங்கள் இப்போ வந்திருக்க கவர்மெண்ட்டுக்கு இந்த நாலு பிரச்சனையுமே உச்ச கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க பாருங்க சைனா இந்தியா ரஷ்யா இதனுடைய ரிலேஷன்ஷிப் அந்த எவல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த உறவு எப்படி வளருதோ எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் இந்தோ பசிபிக் பகுதியோட தலைவிதியே இருக்கும் நீங்க பாருங்க இந்த டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அசாத்தியமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு இட்ஸ் சவுண்டிங் அண்ட் அலாம் அப்படின்னு சொல்லலாம் டே பை டே இட்ஸ் க்ரோயிங் லவுடர் இந்தியா வந்து நோ லாங்கர் இக்னோர் த ரஷ்யா சைனா ரிலேஷன்ஷிப் ரஷ்யா சைனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இந்தியா வந்து இனிமேல் இக்னோர் பண்ண முடியாது நம்ம இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்றாரு அவர் டிஃபண்ட் பண்றாரு இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப் இஸ் பை நியூலி ரஷ்யா சைனா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வந்திருக்கக்கூடிய வந்து இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போதுமே பாதிக்காது திடீர்னு வந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமெரிக்காவையும் நேட்டோவையும் மேற்கத்திய நாடுகளையும் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரப்பட்ட ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் சைனா ரஷ்யா ரெண்டு பேருக்குமே பார்டர் இஷ்யூ இருக்கு டெரிட்டோரியல் இஷ்யூ இருக்கு ஆனா இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி கிடையாது இது காலம் காலமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை கிடையாது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு பாகுபாடுமே எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது இது ஒரு ட்ரையாங்குலர் டைனாமிக்ஸ் இந்த ட்ரையாங்குலர் டைனாமிக்ஸ் பிட்வீன் சைனா ரஷ்யா இந்தியா சைனாவுக்கு வந்து ரொம்ப குறைவான ஆப்ஷன் தான் இருக்கு பட் அக்செப்ட் டீப்பர் இந்தியா ரஷ்யா டைஸ் வேற ஆப்ஷனே இல்லைங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை உறவை ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி அவன் அக்செப்ட் லூசிங் ரஷ்யா டு இந்தியா இண்டோ பசிபிக் ஜியோ பாலிடிக்ஸ் அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இருக்கக்கூடிய உறவை வந்து நார்மலான ஒரு உறவாக சைனா அக்செப்ட் பண்ணலைன்னா இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பிரச்சனையில அந்த ஜியோ ரஷ்யாவை இந்தியாவுக்கு சைனா இழந்தாகணும் சரியா எனவே இந்தியா வந்து இஸ் ஸ்லிப்பிங் ஃபர்தர் இன் த தாம்ஸ் ஆஃப் யூஎஸ் அது உண்மை இந்தியா அமெரிக்கா கூட இன்னும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகுது மற்ற மேற்கத்திய நாடுகள் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகுது அப்படிங்கிற விஷயம் இந்த இஸ்ரேல் காசா போரில் கூட ரொம்ப கிளியராக வெளிப்பட்டது ரஷ்யா உக்ரைன் போரில் கூட ரொம்ப கிளியராக வெளிப்பட்டது ஆனால் அங்கே தான் இந்தியாவுடைய ஜியோ பாலிட்டிக்கல் ஜீனியர்ஸ் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தவல் மாதிரியான ஆட்களோட மைண்ட் செட்டை கிளியராக பார்க்க முடியுது என்னானு யூ ஷுட் ஸ்டில் கீப் பையிங் தி ஆயில் ஃப்ரம் ரஷ்யா ரஷ்யாவோட ஆயிலை நீ வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் ரஷ்யாவோட ஆயுதத்தை நீ வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காசா போர் நடந்துகிட்டு இருக்கு ஈரான் இருக்கு சவுதி இருக்கு பால போன பாகிஸ்தான் இருக்கு இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய டெரிட்டோரியல் இஷ்யூ நம்மளுடைய கான்ஃப்ளிக்ட் சைனாவோட இருக்கு சைனா ரஷ்யா ஒரு பக்கம் கூட்டாக வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம எப்பவுமே ரஷ்யாவை இழக்க முடியாது சைனாவுக்காக ரஷ்யா எப்பவுமே இந்தியாவை விட்டுக் கொடுக்காது அது ஒரு பக்கம் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆனால் சைனா இந்தியா பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்தோ பசிபிக் பகுதியில் சைனாவுக்கு ஆதிக்கத்தை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புதுன்னா அமெரிக்காவுக்கு இந்தியா கண்டிப்பாக தேவை ஸோ அமெரிக்கா கேன் நெவர் லெட் கோ இந்தியா ஃப்ரம் த ஆர்ம்ஸ் அதாவது அவன் பக்கத்தில் வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா அமெரிக்கா இந்தியாவை எப்போவுமே விட்டு கொடுக்க முடியாது அவனா விட்டு கொடுத்தான்னா இந்த மொத்த டைனாமிக்ஸ்மே மாறிடும் அதோட உலகம் உலகத்துல பிரச்சனை இருக்காதுங்க ஏன்னா மொமெண்ட் இந்தியா கிளியர்லி டேக்ஸ் ஸ்டாண்ட் வித் ரஷ்யா சைனா சைனா ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கூட்டணியோட அமெரிக்காவுக்கு எதிராகவாயா சேர்றோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிரச்சனையும் இல்லைல்ல அதுக்கப்புறம் அமெரிக்கா யாரையுமே எதிர்க்க முடியாது ஸோ இந்தோ பசிபிக் ரீஜனில் நீங்க ஹிமாலயஸ் டெரைன் எடுத்துக்கோங்க சவுத் சைனா சி எடுத்துக்கோங்க சைனா தைவான் சிக்கலில் எடுத்துக்கோங்க இந்தியா வந்து கிளியராக நாங்கள் சைனா ரஷ்யா பக்கம் சேர்றோம் அமெரிக்கா சேர்ற எதுவுமே எங்களுக்கு வேணாம் எந்த மேற்கத்த நாடுகளோடையும் நாங்கள் சேர விரும்பலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த போர் சிம்பிளாக முடிஞ்சிடும் மாதிரி ஃப்ரெண்ட் ரஷ்யா சைனா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உக்ரைன் போர் வெளிப்படையாகவே ஆதரவு கொடுத்து உக்ரைன் போர் உடனடியாக முடிவுக்கு வந்துடும் சரியா ஈரான் பக்கம் இந்தியா ரஷ்யா சைனா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் உடனடியாக பின்வாங்கிடும் ஸோ இந்தியா இஸ் அ சென்ட்ரல் பவர் நீ பாருங்க த ஹோல் வேர்ல்ட் இஸ் டிஸ்ட்ராக்டட் மொத்த உலகமே ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக் இந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி உலக அளவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சைனாவுடைய வார்கேம் வித் தைவான் அவனுடைய அக்ரஷன் இன் சவுத் சைனா சி இதெல்லாம் ஃபிலிப்பைன்ஸ்க்கு எதிராக என்னென்ன பண்ணுறோம் தெரியுமா சவுத் சைனா சீல இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட நேரம் இவ்வளவு உலகமே இவ்வளவு பிஸியாக வாரில் இருக்கிற கூடிய நேரத்தில் சைனா செய்கிற எதையுமே யாருமே கண்டுக்காமல் அது ஒரு பெரிய டைவர்ஷனாக ஒரு டீவியேஷனா ஒரு ஒரு மைண்டை வந்து மாற்றக்கூடிய சுச்சுவேஷனாக இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பிரசிடென்ட் புட்டின் வந்து சி ஆஃப் அந்தமான் டேக்கிங் ஓவர் த போர்ட் ஆஃப் டாவே ஒரு புதிய ஸ்குவாட் அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா வந்து சவுத் சைனா சீல ஒரு பெரிய குரூப் உருவாக்கி ஞாபகம் இருக்கா அதில் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணலை ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்டு ரொம்ப கிளியர் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக மோதக்கூடிய இடங்களில் எப்போவுமே இந்தியா ரஷ்யாவை எதிர்க்காது அமெரிக்காவை எதிர்க்காது அணிச்சேனா கொள்கை ரஷ்யாவும் சைனாவும் ஒன்றாக வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதே நேரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதாவது ஒன்றாக செய்யும் ஆனால் அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய அளவில் வேற ஏதாவது நாடுகள் கூட ஏதாவது செய்யும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் அப்படி செய்யும்போது வி பிளே நியூட்ரல் கேம் எது இட்ஸ் ஓகே சைனாவுக்கு எதிரி தான் பட் ரஷ்யாவுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் அமெரிக்காவுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரியான நாடுக்கு ஆதரவு கொடுத்து தீவிரவாதங்களை எதிர்க்கும் போது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளை எதிர்க்கக்கூடிய விதத்தில் இந்தியா அமெரிக்கா கூட சேரும் ஸோ எகெயின்ஸ்ட் டெரரிசம் இந்தியா இஸ் ஆல்வேஸ் வித் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் மற்ற மேற்கத்திய நாடுகள் சைனா அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி இந்தியா இஸ் வித் அமெரிக்கா ப்ளஸ் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது இந்தியா இஸ் வித் ரஷ்யா ரஷ்யாவோட உதவி இந்தியாவுக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்தியா சைனா அப்படின்னு வரும்போது ரஷ்யா வேணும்னா ரஷ்யா அமெரிக்கா வந்தா அமெரிக்கா மற்ற மேற்கத்திய நாடுகள் வந்தா மற்ற மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் வந்தா இஸ்ரேல் இப் இது தாங்க பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் கேம் நீ பாருங்க இந்தியா சைனா ஸ்டாண்ட் அப் வந்து எவ்வளவு காலமாக இருக்கு இப்போ உலக அளவில் நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில இந்த கான்ஃபிலிக்டை வந்து எல்லாருமே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் எப்போ வேணுமானாலும் போர் வெடிக்கலாம் இடம் சொன்னால் நம்ப முடியுதா ரெண்டு கன்ட்ரிஸுமே சைனாவும் இந்தியாவும் இந்த எல்ஏசியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் அல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பார்டர் வந்து நம்ம திபத்து வழியாக ஷேர் பண்ணுறோம் சைனா அது திபத்து வழியாக இந்தியாவுக்கு பார்டர் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் அக்செப்ட் பண்ண மறுக்கிறான் ஆனால் அவனே அந்த பகுதிகளில் அதிகமான இந்தியன் டெரிட்டரிஸை அவன் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறான் இந்த டெரிட்டரிஸ் எல்லாம் என்னோட பகுதி தான் அப்படின்னு உலகத்திலேயே இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிலிட்டரைஸ்டு ஏரியா இந்த த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பார்டர் இந்தியாவும் சைனாவும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து ஏதாவது ஒரு மோதல் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்க இந்தியா முழுவதுமாக உள்ள படையிலிருந்து அல்மோஸ்ட் பத்தாயிரம் சோல்ஜர்ஸை ஒரே நாளில் ஃப்ரீ அப் பண்ணி வி மூதம் டு த பார்டர் அகெய்ன்ஸ்டு சைனா இப்போ ரீசெண்டாக இரண்டு வாரமாக சைனாவின் ஆறு ஏழு ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட்டை இந்த ஷிகாட்ச ஏர்பேஸில் வந்து அந்த திபத்தில் இருக்கக்கூடிய ஷிகாட்சே ஏர்வேஸில் பறக்க வைக்கிறதா செய்தி வந்தது உடனடியாக இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ இந்தியாவுடைய ராணுவமோ ஏர்ஃபோர்ஸோ அதை பற்றி எதுவுமே பேசலை ஆனால் இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் லடாக் திபத் இந்த பார்டர் முழுவதுமாகவே சிக்கிம் இந்த பார்டர் முழுவதுமாகவே எல்லா வகையான பாதுகாப்பையுமே இந்தியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த ஷிகாட்ஸே பகுதி இஸ் அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃப்ரம் த இந்தியன் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஐஏஎஃப் பேஸ் வந்து ஹசிமாரா பெங்காலில் இருக்கு பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹசிமாரா ஏர்பேஸ்லேருந்து வெறும் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஆனால் நம்ம ஏர்பேஸ் வந்து கடல் மட்டத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கு அவனுக்கு பதினாறாயிரம் அடிக்கு மேலே இருக்கு ஸோ இந்த ஏர்பேஸில் சிக்ஸ்டீன் ரஃபாலே ஏர்கிராஃப்ட் இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஸ்குவாட்ரான் ஆஃப் சிக்ஸ்டீன் ரஃபாலே ஏர்கிராஃப்ட் இந்தியாவுடைய ரெண்டாவது மிக முக்கியமான ஸ்குவாட்ரான் பதினாறு ரஃபாலே போர் விமானங்கள் வந்து இந்த பெங்காலில் இருக்கக்கூடிய ஏர் ஏர்பேஸில் இருக்குது தற்போது நீங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நம்ம பிரைம் மினிஸ்டரோட பதவி பிரமாணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே மேக்ரான் சுனாக் பைடன் அப்படின்னு அதிகமான மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களை பார்க்க போகிறாப்புல இந்தியா சைனா போர் வந்து எப்போ வேணும்னாலும் வெடிக்கலாம் இது இந்தியா சைனா போர் வந்து இந்தியா சைனா போர் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வர போர் கிடையாது தைவான் போர் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க இந்த தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் வந்து கொஞ்சம் சற்று வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தல் இந்த பதவி பிரமாணம் முடிஞ்சு இந்த அஞ்சு வருஷத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் உறவு அதிகமாகும் யூ கேன் கோட்மி நீங்க வேணும்னா எஸ்கே சொன்னார் அப்படின்னு நீங்க கோட் பண்ணலாம் நீ பாருங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நரேந்திர மோடி வின் பண்ணார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தைவானுடைய பிரசிடென்ட் வந்து ஃபோன் பண்ணி இந்த புதுசாக செலக்ட் பண்ண பிரசிடென்ட் வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாரு கங்க்ராஜுலேட் பண்ணாரு சவுதி பிரின்ஸுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணார் உலகத்துலேருந்து ஐம்பதுக்கும் அதிகமான தலைவர்கள் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க இந்த தைவான் பிரசிடெண்ட்டு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரை கங்க்ராச்சுலேட் பண்ண உடனே நம்ம வந்து தைவானுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் தைவான் இந்தியா பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு ரீதியாக இருந்தாலும் சரி உறவு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு சைனாவுடைய ஜிங்பிங் ஒரு எதிர்கருத்து நேற்று பதிவு பண்ணியிருக்கிறார் சைனா இஸ் ப்ரொட்டஸ்டிங் பி எம் ரெஸ்பான்ஸ் டு தைவான் பிரசிடென்ட் லாய் ஷிங் தே கிரீட்டிங்ஸ் ஆன் போல் சக்சஸ் ஏங்க ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றது தப்பாங்க அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது தப்பா அவர் என்ன சொல்றாங்கன்னா தைவான் அப்படிங்கிறது ஒரு ரிபல் ரீஜன் சைனாவுக்கு எதிரான ஒரு பகுதி அந்த பகுதிக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்கலாம் சைனாவும் தைவானும் எப்போ வேணுனாலும் ஒன்று சேரும் ஒரு எதிர்பகுதியாக ஒரு ரிபல் பகுதியாக ஒரு கிளர்ச்சி பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்னா அப்படின்னா நீ ஏன் பாகிஸ்தான் கூட ஒர்க் பண்ணுற நீ ஏன் எங்களுக்கு எதிராக காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதிராக பிஓகே பகுதிக்கு எதிராக நீ ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற நீ ஸ்டாப் பண்ணு நீ என் திபெத்தில் வந்து நீ போய் ஏர்பைஸ்லாம் வைக்கிற திபத் உன்னோட பகுதின்னு எந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு கொடுக்கல ஸோ பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது நீ மட்டும் அதை செய்யலாம் நாங்கள் செய்யக்கூடாதா தைவான் விஷயமாக இருந்தாலும் சரி திபத் விஷயமாக இருந்தாலும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பியோகே விஷயமாக இருந்தாலும் சரி லடாக் விஷயமாக இருந்தாலும் சரி இந்தியா இனிமேல் அக்ரெஸிவாக தான் இருக்கணும் சரியா அப்படி ஒருவேளை ரஷ்யா அதையும் மீறி இந்தியா கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுன்னா அப்போ பார்த்துக்கலாம் இல்லையா இஸ்ரேல் வந்து அந்த ஐநா சபையின் அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை தாக்குனது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது உலகம் முழுவதுமாக இதை வந்து நீங்கள் வந்து ப்ரோ பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வெளியிட்டுருக்கு என்னன்னா மொத்த பகுதியையுமே மொத்த காசாவையுமே மொத்த ரஃபா பகுதியையுமே அழிக்கக்கூடிய அளவில் அங்கே ஏதோ ஒரு பெரிய டைம் பாம்பு வந்து ஹமாஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் ஃபாயில் பண்ணோம் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணதுனால தான் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தது அதில் யாருமே அதிகமாக இறக்கலை இது வந்து பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் காசாவும் பாலஸ்தீனும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு ப்ரொப்பகண்டா ஃபால்ஸ் ப்ரொபகண்டா அப்படின்னு இன்றைக்கி உண்மை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஆக மொத்தம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்தியா சைனா பார்டர் இஷ்யூவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படிப்பட்ட ஒரு ரோலை ப்ளே பண்ணுது இந்தியா ரஷ்யா பக்கம் சாயணுமா அமெரிக்கா பக்கம் சாயணுமா கொஞ்ச காலமாகவே அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த சிக்கிமில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் இந்த ஜே டுவெண்டியை பறக்க வைக்கிறது அது பறந்தாலும் கீழே விழுந்துடும் அது வேற விஷயம் பட் அஸ் அன் ஆக்டிவிட்டி ஒரு வார் ஆக்டிவிட்டி ஒரு வார் ஆக்சஸ் ஒரு வார் எக்ஸசைஸ் அப்படிங்கிற முறையில் அவன் செய்கிறத இந்தியா எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு போருக்கு தயார் ஆகணுமா ஒரு நீண்ட போர் வரப்போகுதா சரியா சைனாவுக்கும் தைவானுக்கும் நடக்கக்கூடிய போரில் இந்தியா யாருக்கு ஆதரவு கொடுக்கும் கண்டிப்பாக தைவானுக்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படி ஆதரவு கொடுத்தா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வரக்கூடிய போரில் வர இருக்கக்கூடிய போரில் அந்த போரை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கணும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது பற்றி ஏற்கனவே நம்ம அதிகமான வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம இந்தியா சைனா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க சைனா போருக்கு வருமா வந்தால் எப்படி அடி வாங்கும் ஏன் போருக்கு வராது அவனால் போருக்கு வரவே முடியாது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு விழாவாரியாக பல வீடியோக்கள் இருக்குது போங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்டில் ஏ கம் பேக் வித் மெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் டூயிங் பிகினர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் இயோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ